அறிஞர் ஆராய்ச்சினுள் எழுதுறதுக்காக அமைதியான இடத்த தேடிட்டு இருந்தாராம். அவருக்கே தெரியாமல் அரக்கர்கள் இருந்த பள்ளத்தாக்க தன்னோட இடமா தேர்ந்தெடுத்துட்டாராம். அதனால் கோபம் அடைந்த ஒரு அரக்கன் அவரை பார்த்து கேட்டானான், யார் நீ, அமைதியான பள்ளத்தாக்க கெடுக்க வந்தாயா அப்படின்னு கேட்டானான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் ஒரு அறிஞன், அமைதியான இடத்த தேடிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு அறிஞர் சொன்னாராம். இதனால் கோபமான அரக்கன் அறிஞரை பார்த்து, நான் உன்னை குரங்கா மாற்ற போகிறேன், அதுதான் உனக்கான சரியான தண்டனை அப்படின்னு சொன்னானான். அரக்கனோட சாபத்தால அடுத்த நிமிஷமே அறிஞர் குரங்கா மாறிட்டாராம். குரங்கா மாறின அந்த அறிஞர் என்ன பண்றதுன்னு தெரியாம காட்டுக்குள்ளேயே மரத்துக்கு மரம் தாவிட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு தன்னோட நிலைமைய நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாராம். அந்த சமயத்துல காட்டை ஒட்டி இருந்த ஊர்ல கப்பல் ஒன்னு நகரத்துக்கு போறக்கு தயாரா இருந்துச்சு. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த குரங்க அறிஞர் அதுல தாவி ஏறிக்கிட்டாராம். குரங்கு அறிஞரை பார்த்த அந்த கப்பலில் இருந்த மக்கள் குரங்கு ஏறிடுச்சின்னு அலர ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரொம்ப பயந்து போன மக்கள் உடனே அந்த குரங்கை வெளியே துரத்துங்க இல்லைன்னா கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை கவனிச்சிட்டு இருந்த அந்த கப்பலோட தலைவன், வேண்டாம் வேண்டாம், அந்த குரங்கை எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் அந்த குரங்கு யாரும் எதையும் பண்ணாம பார்த்துக்கிறேன், அந்த குரங்கை நம்மளோடய கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தன்னோடைய கப்பலில் கூட்டிக்கிட்டு வந்தாராம். அந்த குரங்கு அறிஞரும் ஒரு வழியாக நகரத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். அந்த சமயத்தில் அந்த நகரத்தில் ஒரு செய்தி காட்டுத்தீ போல பரவிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, அரசவை ஆலோசகர் இறந்துட்டதாகவும் அதற்கான தகுதியான ஆளை அரசர் தேடிக்கிட்டு இருக்கதாகவும் தகவலை அறிவிச்சிருந்தாங்க. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட குரங்கு அறிஞர் அரசர் கேட்டுக்கிட்டபடி ஒரு ஆலோசனையை எழுதி அனுப்பி அந்த போட்டியில் கலந்துக்க விரும்பினார். அரசரோட சேவகர்கள் எல்லா ஆலோசனை கடிதத்தையும் அரசர்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. வந்திருந்த கடிதங்கள்லேயே நம்ம குரங்கு அறிஞர் எழுதின ஆலோசனை தான் அரசருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே அந்த அறிஞரை அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொல்லி தன்னோட சேவகர்களுக்கு உத்தரவு போட்டார். உடனே நம்ம குரங்கு அறிஞரும் நல்லா கம்பீரமாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு அரசரை பார்க்க குதிரையில் ஏறி புறப்பட்டுட்டாராம். அவர் அரண்மனையை வந்து சேர்ந்ததும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த குரங்கு ஆலோசனை சொல்லி நம்ம மன்னர் ஆட்சி நடத்தணுமா அப்படின்னு ஏளனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அறிஞர் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மன்னரை போய் சந்திச்சார். அங்கே அரசரும் மந்திரிகளும் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அறிவுபூர்வமாக பதில் எழுதினார். அதை பார்த்த அரசருக்கு நம்ம குரங்கு அறிஞரை ரொம்ப பிடிச்சி போச்சு. இருந்தாலும் அங்கிருந்த மந்திரிகள் எல்லாம் இதை எதிர்த்தாங்க. ஒரு குரங்கால் என்றைக்குமே பேச முடியாது, அது எப்படி ஆலோசனை கூற முடியும்னு கூச்சல் போட்டாங்க. இதை எதையுமே காதில் வாங்கிக்காத அரசர் அவர் முடிவில் ரொம்ப உறுதியாக இருந்தார். நம்ம குரங்கு அறிஞரையே தலைமை ஆலோசகராக நியமனம் செஞ்சிட்டாரு. அங்கே நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாட்டோட இளவரசி மந்திர தந்திர தெரிஞ்சவங்களாக இருந்ததுனால நம்ம அறிஞரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. தங்கிட்ட இருக்கிற சக்தியை பயன்படுத்தி அந்த இளவரசி நம்ம அறிஞரை அவரோட சுய ரூபத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. தன்னோட பழைய உருவத்துக்கு வந்த சந்தோஷத்தினால நம்ம அறிஞர் அரசருக்கும் இளவரசிக்கும் நன்றி தெரிவித்ததோடு அங்கேயே தங்கியிருந்து பல ஆலோசனைகளை அரசருக்கு வழங்கினார். அவரோட ஆலோசனைகளால அந்த நாடும் ரொம்ப வளமாக இருந்துச்சு. ஆகையால் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அறிவுடையவங்க எந்த உருவத்தில் இருந்தாலும் மதிக்கப்படுவாங்க. ஸோ குட்டீஸ், இதனால் யாரையும் உருவத்தை வச்சு கேலி செஞ்சு குறைச்சி மதிப்பிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.